நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். இந்த வீடியோவில் நம்ம என்னவெல்லாம் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முதல்வருக்கு ஆப்பு வச்ச எடப்பாடி பழனிசாமி, டெல்லியில் கைமாறிய ரிப்போர்ட்டு, மீண்டும் அதிமுகவுக்கு வருகின்றாரா ஓபிஎஸ், எடப்பாடி தந்த பகீர் பதில்கள், அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உறவு எப்படி இருக்கிறது, பாஜக கூட்டணி உருவாகி விட்டதா இல்லையா, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி டான் டான் பதிலளித்திருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோடு இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. ஆனால் டெல்லியில் ஊடகம் நடந்து கொண்டது உண்மையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிருப்தியை தந்ததோ இல்லையோ, எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தந்ததுங்க. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட அல்லது உள்நோக்கம் கொண்ட சில ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவ்வளோ மட்டமாக நடந்து கொண்டது, இப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடாது, என்னதான் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியாக பிடிக்கலனா கூட இந்த மாதிரி உள்நோக்கம் கொண்ட கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது. மற்ற அரசியல் தலைவர்கிட்ட இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்களா என்பது கூட நமக்கு தெரியல. ஸோ அப்படி என்ன ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டு விட்டதுன்னு தான் நினைக்கிறீங்க. இந்த வீடியோவுடைய கடைசியில் அதற்கான பதிலை தரேன். முதலாவதாக, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் உறவு எப்படி இருக்குது என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி விட்டார். ஏப்பா, அண்ணாமலைக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, உறவு சுமூகமாக தான் இருக்குதுங்க. இல்லைங்க, நீங்கள் செய்தியாளர்கிட்ட சொன்ன விஷயம் வந்து அண்ணாமலை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்படியே பேசி பேசி பெரியால் ஆக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ சுமூகமாக உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். பேனை கூட பெருமாள் ஆக்கிற திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கின்ற சில சில சலசலப்புகள், அதே மாதிரி அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கின்ற சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை வச்சு ஊதி பெருசாக்கி அதிமுக பாஜக இடையில் மோதலை உருவாக்கலாம்னு பார்க்குறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி டீசெண்டாக சொல்கிறார், எப்போ உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்களா, நீங்கள் கேள்வியை இடக்கு மடா கேட்குறீங்க, அவர் அதை பேசிட்டார் இதை பேசிட்டார் என்று சொல்லி உண்மைக்கு புறம்பாக பல கேள்விலையும் கேட்குறீங்க. அப்போது இதுதான் உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி பதிலளிச்சிடும். அப்படி தான் கடந்த காலங்களில் அண்ணாமலை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலாக அது அமைந்தது. ஆக மொத்தத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அண்ணாமலைக்கும் எனக்கும் சுமூகமான உறவு இருக்குது, இதோட விட்டுருவோமே அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை முடிவு கொண்டு வரார். ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பற்றி ஏதாவது ஒரு பதிலை சொல்லிட மாட்டாரா சர்ச்சையாக என்று எதிர்பார்க்கிறாங்க. அந்த பிரஸ் மீட் முடிகின்ற பொழுது கூட இதோட உங்ககிட்ட அண்ணாமலை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு நக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் ஊடகத்துக்கு சரியாக இருக்குமா, மனசாட்சி இருக்குதா, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமைக்கிட்ட கேள்வி கேட்பாங்களா? சரி, அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளே வராரா, எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமில்லைன்னு தெளிவாக சொல்லிவிட்டார். ஏன் இடமில்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு தெரியுமா? திமுகவுடைய பி டீம் போல் செயல்படுகின்றாரு நம்முடைய ஓபிஎஸ், அதனால் அவர் அதிமுகவில் இல்லைங்க. ஆனால் அதிமுகவுக்கு யாரெல்லாம் வரலாம் தெரியுமா? மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டிலுக்கு வர வேண்டும் என்று விசுவாசத்துடன் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க வரலாம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கின்ற விளக்கத்தை நீங்களே கேளுங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோமே, என்னுடைய கட்சி அலுவலகத்திலே தெளிவுபடுத்தி விட்டோம். நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த உடனேயே உங்களைப் போல நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. ஒரு சிலரை தவிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நன்மதிப்பு வைத்து இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விசுவாசம் மிக்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் கட்சி சேர்த்து, இந்த கட்சிக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் இந்த கட்சியில் இடமில்லை தெளிவுபடுத்திட்டு. அதில் யார் யார் இடம் பெறும் நீங்களே யோகம் பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கூட பி டீமா ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு, இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆனால் இப்போ வெளியே வெளிப்படுத்தல. இது ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், இது என்ன எல்லாம் சொல்லுங்க. அதாவது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவுகள், எல்லாமே பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. இவருக்கு யாரு பதவி கொடுத்தா பொதுக்குழு தான் கொடுத்தது, எனக்கு யார் கொடுத்தா பொதுக்குழு தான் கொடுத்தது, இவரு கொடுத்தா அந்த பொதுக்குழு சிறந்த பொதுக்குழுக்குறாரு, ஆனால் அதே பொதுக்குழு வேற முடிவு எடுத்தா சரியில்லைங்கிறார். ஆக எல்லாமே எங்களுடைய கட்சி பொறுத்த வரைக்கும் இறுதி அதிகாரம் பொதுக்குழு தான் இருக்குது, அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு தான் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள், அதன்படி தான் வந்திருக்கு. எல்லா கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு கேள்வி கேட்க, நல்லா கேட்டீங்களா? இதோட ஓபிஎஸ் சாப்டர் ஆனது அதிமுகக்குள்ள இல்லை என்பதை அழகா தெள்ள தெளிவா சொல்லிட்டார். இது பல பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் குரல் இல்லாமல் இருந்தா எப்படி?
அதிமுகவில் ஓபிஎஸ் பற்றி கேள்வி கேட்காம போனால் எப்படி? ப்ரெஸ் மீட்டே நிறைவடையாது. ஏன்னா அதிமுக என்பது பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் எது என்பது அடையாளப்பட்டு போய்விட்டது. எடப்பாடி தான் அதனுடைய பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதிமுகவில் இனி எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் பற்றி கேள்வி கேட்பதன் மூலமாக அதிமுகவுக்குள்ளே இன்னும் குழப்பம் இருக்கிறது. அதை தாண்டி ஓபிஎஸ் என்கின்றவர் பெரிய ஆளுமை. ஸோ அவர் இருந்தால் தான் அதிமுக முழுமை பெறும் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான கருத்தியலை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காகவும், ஓபிஎஸ் இல்லைனா அதிமுகவுக்கு ஓட்டு விடாது தென் மாவட்டத்தில் அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னங்க ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு வராரா அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டு இருக்காங்க. ஏங்க அதிமுகவில் ஓபிஎஸ் மட்டும்தானா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க? இல்லை அவர் மட்டும்தானா வளர்ச்சியடைனா அதிமுகவில்? முக்குளத்தூர் சமூகத்தில் அதிமுக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓபிஎஸ்னுடைய இடத்துக்கு வரக்கூடாதா? அவங்களுக்கெல்லாம் இந்த ஊடகம் சப்போர்ட் பண்ணாதா? ஓபிஎஸ் மீது அக்கறையினால இந்த கேள்வியெல்லாம் கேட்கல ஊடகம். ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் மீண்டும். அதனால் அதிமுக பலவனப்படுத்த வேண்டும். அதற்காக ஓபிஎஸ் பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இரண்டாவதாக, முதல்வருக்கு டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி வைத்த ஆப்பு, டெல்லியில் கைமாறிய ரிப்போர்ட்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவருடைய ஆடியோ வந்து ரெண்டு ரிலீஸ் ஆகிருக்குது. அதை பற்றி அமித்ஷா கிட்ட தெல்ல தெளிவாகவே எடப்பாடி பழனிசாமி விளக்கி இருக்கின்றார். இந்த பாருங்க, இதை ஈஸியாக கடந்து போகாதீங்க, ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும், விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும், இதை பொருட்படுத்தாமல் கடந்து போகவே கூடாது, இது ஒரு மாநில பிரச்சனை கிடையாது, இது ஒரு தேசிய பிரச்சனை என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாகவே சொல்கிறார். ஏன் பிடிஆர் விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கொண்டு போனார்னு கேட்டிங்கன்னா, பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் என்கின்றவர் ஒரு மூன்றாம் நபர் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அங்கம் பெற்ற ஒரு நிதியமைச்சர், அவர் நிதியை கையாளுகின்றவர். அவரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் யார் செய்கிறாங்க? திமுக தலைவராகவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மகன் மற்றும் மருமகன் மட்டும்தான் ஊழல் செய்கிற காசெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வாக்குமூலம் அளித்து விட்ட பிறகு வேறு ஆதாரம் வேண்டுமா? ஸோ இந்த ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிஆர் அவர்களுடைய குரல் பதிவே வச்சு ஆப்பாக வச்சுருக்கிறாரு. அதற்கான எல்லா ஆவணங்களையும் நம்முடைய அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்கிறாராம். அமித்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ விஷயமானது என்னுடைய கருத்துக்கு வந்திருக்கிறது, கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். ஸோ அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரலில் என்ன சொல்கிறாருன்ட்டு கேட்டு வாங்க. ஆமாம், அதை நாங்கள் தெரிவித்தோம். ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல் இந்த ஆடியோலேருந்து வந்திருக்குது. ஒரு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர், அந்த நிதியமைச்சரே ஆடியோவில் பேசியதாக செய்திகள் பரவலாக வெளிவந்திருக்குது. இது மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா ஒரு நிதியமைச்சரே ஆடியோவில் பேசுகின்ற வந்த செய்திகள் 30,000 கோடி ஊழல் செய்ததாக செய்தி வந்திருக்குது. அதில் ரெண்டு பேர் சொல்கிறார், திரு சபரீஸ்வரன் அவர்கள் பேர் சொல்கிறார், உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அது இவர்கள் 30,000 கோடியே இன்றைக்கு பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் செய்தி அதில் வெளிப்படுது. அதே போல் இரண்டாவது இன்றைக்கு ஆடியோவும் வெளிவந்திருக்கு, அதுலேயும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆக இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். அவர் சில பதில் சொல்லியிருக்காரு, பத்திரிகையில் கூட இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, இன்றைக்கி கூட சில செய்திகளை சொல்லியிருக்காரு. இதில் வந்து வெட்டி ஒட்டி செய்தியில் வெளியிட்டு தான் சொல்லியிருக்காரு. அது நமக்கு வெட்டியோ ஒட்டியோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆடியோ செய்தி வந்து 3 நாட்கள் நாங்கள் எதையுமே சொல்லலை. இதில் உண்மையாக இருக்குமா இல்லையா என்றெல்லாம் ஒரு கருத்து நிலவிட்டு கொண்டு சொல்லு. ஆனால் இவர் பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிட்ட பிறகுதான் ஓ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது அப்படி என்ற ஒரு நிலைமை வருகின்றது. அதன் அடிப்படையில் நான் மதுரையிலேயே நான் தெளிவாக சொன்னேன். அது ஒரு நிதியமைச்சர் அவர்களே ஆடியோ மூலமாக ஒரு 30,000 கோடி இன்றைக்கு இந்த பணத்தை வைத்து கொண்டு நான் சொன்ன மரியாதைக்குரிய திரு சபரீஷன் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தி என்று தெரியவில்லை என்ற கருத்தை சொல்லிக்கின்றார். இது மிக மிக ஆபத்தானது. 30,000 கோடி 2 ஆண்டுகளில் இப்படி ஊழல் செய்திருக்கார்களா இல்லையா, இவர் பேசிய பேச்சு இல்லை என்று சொல்கிறார். இதையெல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம். ஏன்னா ஒரு நிதியமைச்சரே சொல்லியிருக்கார், சாதாரணமாக அல்ல. ஆக இதை வந்து எளிதாக விட்டுவிடக்கூடாது, ஒரு பொருட்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஒரு நிதியமைச்சரே அந்த அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சரே சொல்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மத்திய அமைச்சர்கிட்ட கூட சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கி நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது கூட அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவரும் அந்த ஆடியோ செய்தியெல்லாம் பார்த்தா சொல்லியிருக்காரு. ஆகவே இதையெல்லாம்
உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதை ஆய்வு செய்ய வேண்டும், இந்த உண்மைத்தன்மையை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கருத்தை அவர் வலியுறுத்தினார். இப்போ கடைசியில் நாம் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஊடகத்தினுடைய மட்டமான கேள்விகளும் மட்டமான செயல்பாடுகளும். அதாவது ஊடகத்தை ஒரு ஆளுமை வந்து சந்திக்குது, அது அரசியல் ஆளுமையாக இருக்கலாம், இல்லை அலுவலகத்தில் இருக்கின்ற ஆளுமையாக இருக்கலாம், இல்லை சயின்டிஸ்ட்களாக இருக்கலாம், இல்லை சாதனையாளர்களாக இருக்கலாம், இல்லை சினிமா துறை ஆளுமையாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் வந்து ஊடகத்தை சந்திக்கலாம். அப்படி அந்த ஆளுமை ஊடகத்தை சந்திக்கின்ற பொழுது பொதுவாக நமக்கு எந்த ஒரு சிக்கலும் வராத அளவுக்கு சில கேள்வியை கேட்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கேள்விகளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள் கேள்வியாக கேட்டு அந்த ஆளுமையும் தர்ம சங்கட்டமான சூழ்நிலைக்கு இட்டு சென்று விடுவார்கள். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கட்சினா அந்த கட்சியும் தர்ம சங்கட்டமான சூழ்நிலைக்கு இட்டு சென்று விடுவார்கள். அப்படி தான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சில ஊடகவாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஐயா நீங்கள் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தீங்க, வந்ததுலேருந்து அதிமுக ஆனது படுதோல்வி அடைந்து கொண்டே வருது, அப்படி படுதோல்வி அடைந்து கொண்டே வர்றதுனால மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எந்த அளவுக்கு உள்நோக்கம் பாருங்கள். இந்த கேள்வியை வேறு யார்கிட்டையாவது வந்து இந்த ஊடகம் கேள்வியாக கேட்குமா? இன்றைக்கி ஆட்சிக்கட்டில் ஏறி முதலமைச்சர் அவர்கள் 2 வருடங்கள் ஆகுது, எத்தனை முறை பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறாரு? இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய தன்மையும் மக்கள் வந்து எத்தனையோ கேள்விகளை திமுக ஆட்சியை பார்த்து கேட்குறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்திருக்கின்றாரா? ஊடகத்தை சந்தித்திருக்கின்றாரா? ஊடகத்தையே சந்திக்காத நம்ம முதலமைச்சர் ஐயாவை பார்த்து ஊடகங்கள், ஏங்க பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டீங்களா? நீங்கள் தானங்களை வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை பார்த்து, என்னங்க ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டு காலம் நிறைவடை போகுது, ஒரு முறை கூட வந்து நீங்கள் ஊடகத்தை சந்திக்க மாட்டீங்களா? ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கேள்வி கேட்பாங்க? மக்களுடைய கேள்வி தானே கேட்பாங்க, மக்களுடைய குரலாகத்தானே ஊடகம் ஒழிக்குது அப்படின்னு மோடியை பார்த்து கேட்கின்ற இந்த ஊடகம் முதலமைச்சர் பார்த்து கேட்டிருக்காங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு தான் அதிமுக இந்த மாதிரி படுதோல்வி அடைகிறதா, இல்லை ஜெயலலிதா இருக்கின்ற போது படுதோல்வியை அடையலையா? இல்லை அதெல்லாம் கூட விடுங்க, திமுக என்கின்ற ஒரு மாபெரும் கட்சி 2011 2018 காலம் வரைக்கும் என்ன பெரிய தேர்தலில் வெற்றி பெற்று விட்டது? சட்டமன்ற தேர்தல் 2 முறை தோத்தாங்க, உள்ளாட்சி தேர்தல் 2 முறை தோத்தாங்க, அதேமாதிரி பாராளுமன்ற தேர்தல் 2 முறை தோத்தாங்க. ஸோ இப்படி 2011 2019 வரைக்கும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் நடக்கிற வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் வந்து பார்த்திங்கன்னா திமுக படுதோல்வி அடைஞ்சது. அப்போதெல்லாம் கலைஞர்கிட்டையோ அல்லது தளபதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயோ போய், என்னங்க மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்களா, நீங்கள் சந்தித்த அத்தனை தேர்தல்களையும் தோல்வியடைஞ்சிட்டு வந்திருக்கீங்களே, இனிமேல் அவ்வளோதானா திமுகவுடைய நிலைமை அப்படின்னு என்றைக்காவது இவங்க கேட்டிருக்காங்களா? இல்லை கேட்டால் தான் திமுக சும்மா விட்டுருமா? இதையெல்லாம் திமுக கிட்ட கேட்பதற்கு துணிச்சல் இல்லாதவங்க எடப்பாடி கிட்ட மட்டும் வந்து கேட்குறாங்களே, தான் நியாயமாக இருக்குமா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொண்டு நல்ல பதிலை தான் தந்தார். இனிமேல் ஊடகங்கள் திருந்தணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கோரிக்கை வைப்பார், 2 ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது, 30,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு சமூக அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் நலன் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் அதை பற்றி கேள்வி கேட்பீங்க. ஆனால் கேள்வி கேட்காம இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் கேள்வியில் உள்நோக்கம் இருக்குது என்று பதிலடி தான் கொடுத்தார். இனியாவது ஊடகங்கள் திருந்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். ஆனால் G2 நிறுவனத்துக்கு வருமான வரித்துறையானது செம காட்டு காட்டிகிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் PTR பழனிவேல் தியாகராஜனுடைய குரல் பதிவை வைத்து முதலமைச்சருக்கு வந்து சூன்யம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்தது முதலமைச்சர் தானா மத்திய அரசாங்கத்துடைய குறி? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.